இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை விசேஷமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கொரிந்து சபைக்கு எழுதின முதலாம் நிருபத்தினுடைய 9 அதிகாரத்திலே நாம் வசனங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய பாரத்தை தன்னுடைய அப்போஸ்தல ஊழியத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தையும் அந்த அர்ப்பணிப்பையும் அவர் எடுத்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. விசேஷமாக அப்போஸ்தலன் என்கிற அந்த அதிகாரத்தின் கீழ் நின்று அவர் செயல்பட்டதை சிலர் எதிர்த்து நின்றபோது அதை அவர் புரிய வைத்தார். தான் யார், எப்படியாக இந்த சபையிலே அநேகம் பேரை தன்னுடைய சுவிசேஷத்தினாலே பெற்றெடுத்தார், இதையெல்லாம் அவர் எடுத்து புரிய வைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து அவர் நேற்று தினத்தில் நாம் பார்த்தோம், போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று சொல்லி அந்த ஊழியத்திலே சேவை செய்கிற அல்லது அந்த ஊழியத்திலே வேலை செய்கிற அந்த நபருக்கு அந்த ஊழியம் அந்த தேவைகளை அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறதை காண்பித்துவிட்டு அட் த சேம் டைம் அவர் சொல்கிறாரு, நான் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு உங்கள் மத்தியிலே இல்லை, என்னுடைய கையினாலே நான் வேலை செய்து நான் பிழைப்பை நடத்தினேன், கூடாரம் செய்கிற தொழிலை நான் செய்தேன், நான் உங்களை உங்களுக்கு பாரமாக நான் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். இன்றைய தினம் 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து நேற்றைய தினத்திலே நாம் தியானித்த அந்த பகுதியிலிருந்து நாம் வசனங்களை தொடர்ந்து வாசிக்கப் போகிறோம். ஒரு ஊழியக்காரன் சபைக்கும் ஜனங்களுக்கும் கொடுப்பது என்ன? பணம் அல்ல, கர்த்தருடைய ஞானத்தை அவர் கொடுக்கிறான். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா? ஒரு ஊழியக்காரரே தன்னுடைய சபைக்கோ அல்லது சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஜனங்களுக்கோ பணம் கொடுத்து யாரும் கிறிஸ்தவர்களாய் மாறுவது இல்லை. யாரும் பணம் கொடுத்து யாரையும் மாற்றுறது இல்லை. எங்க ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போடுறவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, அது வேற. அது வாங்கி அடுத்த நிமிஷம் மறந்துடுவாங்க. அப்போ பணம்ன்றது எதையுமே வாங்க முடியாதுல்ல. ஒருவரை மதம் மாற்றுவதற்கு பணம் கொடுத்து யார் மதம் மாறுவா? அன்னைக்கு தேவைக்கு நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி வாங்குவாங்க காசை, ஆனால் அப்புறமா எப்படி ஏற்றுக்குவாங்க? ஆத்மார்த்தமாக கடவுளை நேசித்து ஏற்றுக்கொண்டால்தான் மனம் திரும்புதல். அது பணம் கொடுத்து வராது, மனம் கொடுத்து தான் வரும். சொல்லுங்க ஆமே. ஆகவே ஊழியர்கள் உங்களுக்கு அல்லது எனக்கு எதை கொடுக்கிறார்கள்? கர்த்தருடைய ஞான நன்மைகளை தருகிறார்கள். ஞான நன்மைகள். 11 வசனத்தை இங்கிலீஷில் வாசிக்கிறேன். We have sown spiritual seed among you. Spiritual seed. இந்த ஆவிக்குரிய விதையை நாங்கள் உங்களில் விதைத்திருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நாங்கள் ஆவிக்குரியதான் விதைக்கணும், ஆனால் நீங்கள் சபையார் அதை வாங்கி அப்பியாசப்படுத்தி நீங்கள் திரும்ப என்ன செய்யணும், திரும்ப அந்த சுவிசேஷம் அறிவித்தவர்களுக்கு சரீர நன்மைகள் ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங்ஸை திருப்பி கொடுக்கணும். இது பெரிய காரியமா, இது தப்பா என்று சொல்லி அவர் வாதாடலை புரிய வைக்கிறார். இஸ் இட் நாட் பர்டினன்ட் தட் வி கிவ் யூ சீட்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நேச்சர் and you bless us with a material harvest? எதற்கு? இந்த ஊழியக்காரன் அவருடைய குடும்பம், ஊழியத்தில் வேலை செய்கிறவங்க அவர்களுடைய வீட்டில் சாப்பாடு, அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்கிறார்களே அவர்களுக்கு ஒரு சுயமரியாதை, இதை கொடுப்பதற்கு உங்கள் கடமை என்று சொல்லி அவர் புரிய வைக்கிறார். ஞான நன்மைகளை ஊழியர்கள் கொடுக்கும்போது சரீர நன்மைகளை சபை அந்த ஊழியருக்கு கொடுக்க வேண்டுமாம். 12 வசனத்தில் அவர் கேட்கிறார், நீங்கள் எல்லாருக்கும் காணிக்கை அனுப்புகிறீங்க, அது நல்லது தான், மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால்
அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? நீங்கள் எல்லாரையும் நேசிங்க, ஏழைகளுக்கு உதவுங்க, அல்லது மிஷினரிகளுக்கு தாங்குங்க. ஆனால் உங்கள் சபையில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களை நம்பி இல்லை, கத்தரை நம்பி இருக்கிற அந்த ஊழியக்காரன் உங்களிடத்திலே அதை எதிர்பார்ப்பது நியாயமாக இருக்கிறதல்லவா? அது பெரிய காரியமா? பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபை கிட்ட கேட்கிறார், சபையை நீங்க தானே சப்போர்ட் பண்ணணும், சபையில் இருக்கிற ஊழியர்களை நீங்க தானே சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளவோ ஞானமான வார்த்தைகளை கொடுத்து, வாக்கு திட்டங்களை கொடுத்து, நீங்க இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்ற அந்த வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து நீங்க ஆசீர்வாதங்களை பெற்றும் போது அந்த ஆசீர்வாதத்தை நீங்க அந்த ஊழியர்களுக்கு கொடுத்து, உங்க போதகருக்கு கொடுத்து நீங்க அவரை ஆசீர்வதிக்க வேண்டாமா? சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டாமா? அவர் சொல்றார் பாருங்க, 12 வசனத்துடைய 2 பகுதியில், அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் எல்லா பாடும் படுகிறோம். நாங்கள் உங்ககிட்ட மல்லு கட்டிட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாதான் ஆச்சுன்னு சொல்லி கேட்டால் அது அசிங்கம். ரெண்டாவது, அது தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வரும். நீங்கள் எங்களுக்கு தந்தே ஆகணும்னு நாங்கள் உங்ககிட்ட அதிகாரம் செலுத்தலை. சுவிசேஷம் தடை உண்டாகாத படிக்கு பாருங்க, இது ஒரு கோல்டன் பிரின்சிபல். இப்போ இந்த கை பலனா வேலை செய்யணும்னா இந்த கை இந்த வாயை ஃபீட் பண்ணணும், வாய் வயிற்றை ஃபீட் பண்ணும், வயிறு எல்லா பகுதிகளுக்கும் பலத்தை ஃபீட் பண்ணுது. திருப்பியும் இந்த கை வாய்க்கு கொடுத்தாதான் இந்த வயிறு வேலை செஞ்சு இங்கிருந்து எனர்ஜி போய் இந்த கையை வேலை செய்ய வைக்க முடியும். கை நல்லா வலனா வேலை செய்தாதான் திருப்பியும் வாய்க்கு சாப்பாடை கொடுக்க முடியும். சோ இட் இஸ் a golden principle of a circular nature. The hand feeds the mouth and the mouth has to feed the hand. சோ ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் போது சரீர நன்மைகளை பெற்று திரும்ப சரீர பிரகாரமாக ஊழியர்களுடைய தேவைகளை சந்திக்கும் போது ஊழியர்கள் மறுபடியுமாய் ஆவிக்குரிய அவர்கள் பலனடைந்து மறுபடியுமாய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று சபைக்கு கொடுத்து மறுபடியுமாய் இவர்கள் சரீர நன்மைகளை கொடுத்து, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ராசஸ் த காட் ஹஸ் பிளஸ்ட். நேற்று தினம் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பினேன். பாருங்க, தொடர்ந்து அவர் சொல்றத பாருங்களேன். அவர் சொல்றது என்னன்னு சொன்னா, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளை புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? அவர் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, நாங்கள் அந்த அதிகாரத்தை உங்ககிட்ட செலுத்தினோம், ஆனால் அந்த அதிகாரத்தை நாங்கள் செலுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் சுவிசேஷத்துக்கு தடை வந்துடக்கூடாது. பாஸ்டர் ரொம்ப காணிக்கை கேட்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் சபையை விட்டு போயிடக்கூடாது. நடக்கிற ஊழியங்கள் தடைபட்டக்கூடாது. இன்னைக்கு அநேக சபைகளிலும் ஊழியர்களிலும் நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாமல் உள்ளேயே கஷ்டப்படுற காரியம் என்னன்னு சொன்னால், பாஸ்டருங்க வந்து ஒரு ஒருத்தவங்க வீட்லேயும் உட்காந்து எனக்கு இந்த காசு தேவை அப்படின்னு கேட்க வரமாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கும் சுய மரியாதை இருக்குது அல்லவா? அவர்கள் ஆண்டவர்கிட்ட தானே ஜெபிப்பாங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது இந்த சபை மக்கள் அவர்களும் ஜெபித்தா கர்த்தர் வெளிப்படுத்துவார், நீ போய் இதை செய் என்று சொல்லி சொல்லுவார். அதை செய்யும் போது அதனுடைய நன்மை உண்டாகும். கையவே அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாள் ஜெபிக்கும் போது எனக்கு ஒரு ஊழியரை காண்பித்தா, அவர் சொன்னார், நீ உடனே இப்பவே காசு அனுப்பி ஆகணும். அந்த ஊழியக்காரரை பார்த்து கொஞ்ச நாள் ஆனது. ஆகவே அந்த காணிக்கையை கர்த்தர் சொன்னார், நீ இப்போ உடனே அனுப்பு. அந்த 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 புஷ் இருந்தபோது நான் உடனே அதை அனுப்பின உடனே அவர் எனக்கு கண்ணீரோடு சொன்னார், நான் ரொம்ப வேதனையில் இருந்தேன், என்னுடைய தேவையை ஆற்றி சொல்ல மாட்டேன், ஆண்டவிட்ட நான் உட்கார்ந்து அடம்பிடிச்சேன், நான் சொல்ல மாட்டேன், நீர் எனக்கு செய்தாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு செஞ்சார்னு சொன்னார். நான் பல முறை அதை அனுபவித்திருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை நீங்கள் தான் எங்கள் தேவையை சந்திக்கணும்னு சொல்லி அவருடைய பாதத்தில் உட்காந்து என் பிள்ளையுடைய ஃபீஸு கட்டுறதுக்கு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சபையில் நம்ம மைக் எடுத்து நிற்கும் போது கத்தரை பற்றி பேசுறது தவிர நம்மளை பற்றி பேசுறதுக்கு ஆண்டு ஒரு அதிகாரம் கொடுக்கவில்லை. ரெண்டாவது, கத்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைக்கும் போது பிச்சை எடுக்கும்படி அழைக்கவில்லை, யார்ட்டையும் போய் கையேந்தி நிற்கிறதுக்கு அழைக்கலை. ஏன்னா
நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், ஜெபம் செய்தால் தேவைகளை சந்திக்கிறவர். அவருடைய பெயர் யெகோவா ஈரே, பரிசுத்த பர்வதத்தில் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறவராயிருக்கிறார். ஆனால் சிலர் அந்த தேவ ஊழியர்களுடைய குடும்பத்தை குறித்து, அவர்களை குறித்து அக்கறை உள்ளவர்களாக நான் பார்த்துருக்கிறேன். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையில் அந்த பாஸ்டரை அந்த அளவு அவங்க சப மக்கள் நேசித்து அப்பா அப்பான்னு அவரை சுற்றி வந்து அவருடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. அதை அதை நான் பார்த்து ரொம்ப வியப்படைந்து, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த சபை மக்கள் தொடர்ந்து வந்து அந்த பாஸ்டரை பார்த்து அவருக்கு மாலை போட்டு அவரை விஷ் பண்ணி அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து ஆசீர்வதித்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வந்தது. அந்த பாஸ்டர் மேலே அந்த சப மக்கள் எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் ஒரு வைராக்கியமான பாஸ்டர். அநேக ஜனங்கள் அறுவடை செய்ய வேண்டும், அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இரவும் பகலும் ஓடுகிற அந்த பாஸ்டரை அந்த மக்கள் அவ்வளவு நேசிக்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையாகவே அவருக்கு ஒரு பயங்கரமான ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்போது அந்த சப மக்கள் எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்று அழுதாங்க பாருங்கள். அந்த அந்த ஹாஸ்பிட்டலே ஸ்தம்பிச்சு போய் அந்த ஹாஸ்பிட்டலுடைய சீஃப் கேட்டாரா, யார் இவர் பெரிய அரசியல்வாதியா, இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்க. அங்கே இருக்கிறவர் சொன்னாராம், அரசியல்வாதியை விட மேலேங்க ராஜாதி ராஜாவுடைய ஊழியக்காரன்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அப்படிப்பட்ட சப மக்கள் அன்றைக்கி திறப்பில் நின்று அந்த ஊழியக்காரனுக்காக கதறினதுனால கத்தர் அந்த அந்த மனிதனுக்கு ஜீவனை திருப்பி கொடுத்தாரு. புது பலத்தோடு கூட அவரை கத்தர் சுகமாக்கி அவரை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்து இன்றைக்கும் அவர் ஓடிக்கிட்டே இருக்கிறார். காரணம் என்ன? ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ணிட்டார், இன்னொருத்தர் வந்து நீங்கள் இந்த காரில் இனிமேல் போகக்கூடாது, உங்களுக்கு இருதயம் பலவீனமாக இருக்குது, உங்களுக்கு இந்த கார் தான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு புது காரை வாங்கி கொடுத்துட்டு போனார். இந்த மாதிரி அந்த 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 ஊழியரை அந்த மக்கள் எல்லாம் நேசித்து ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அந்த ஊழியக்காரனுக்கு கத்தர் இன்னும் ஓடுவதற்கு கத்தர் கிருபை தருகிறார். பவுலப்போஸ்தலன் கேட்கிறாரு, நாங்கள் உங்கள் மேலே அதிகாரம் செலுத்தி நீங்கள் எனக்கு செஞ்சாகணும்னு சொல்லி நாங்கள் சொல்லாமல் எல்லா பாடும் பட்டு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், சுவிசேஷம் தடைபடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. அதாவது அப்போஸ்தல ஊழியம் என்பது யூனிக். நல்லா கவனிங்க, சபை ஊழியம் என்று இருந்தால் சபைக்கு வேண்டியதை மட்டும் செய்துவிட்டு சபையை கட்டிட்டு சபைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி சபையவே பார்த்துக்கிட்டு இருக்காம நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், சுவிசேஷ கூட்டங்கள் நடக்கணும், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பேசி ஏராளமான பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும், அப்புறம் இன்டர்நெட்டில், அப்புறம் பாடல்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக பல இடங்களில் போய் சபைகளை போய் உற்சாகப்படுத்தி அவங்களுடைய ஆனிவர்சரிக்கு அல்லது அவங்களுடைய ஸ்பெஷல் பெருவிழாக்களுக்கு இப்படி போய் இந்த ஹார்ட் வந்து ஒரு ஒரு அப்போஸ்தல ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வாஞ்ச வரும். ஏன்னா அப்போஸ்தலர்களுக்கு எல்லா சபைகளையும் ஆசீர்வதிக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் அவர் கொரிந்து சபையை ஆசீர்வதித்தார். அவர் அப்படி ஒவ்வொரு சபைகளையும் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த சபைகளுக்கெல்லாம் ஒரு அப்போஸ்தலனாக நிருபங்கள் எழுதி அவங்கள ஸ்ட்ரெங்தன் பண்ணி எல்லாரையும் பிளஸ் பண்ணார். இந்த அப்போஸ்தல ஊழியர்களை கொண்டிருக்கிற சபைகள் ரொம்ப பாக்கியம் பெற்றவை. ஏன்னா அவங்க கணக்கில் நிறைய ஆத்துமாக்கள் இருப்பாங்க. நான் சொன்னதுக்கு ஒரு ஆமேன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கவனிங்க, அப்போஸ்தல ஊழியம் செய்கிற அந்த தலைவர்களுடைய சபைகளில் இருக்கிறவங்க அவங்க சபை மட்டும் இல்லை, நிறைய ஆத்துமா அறுவடை செய்கிறதுனால இந்த ஊழியர் என்னென்ன ஆத்துமா அறுவடை செய்கிறாரோ அத்தனையும் இவங்க கணக்குலையும் வரும். பரலோகத்தில் போகும்போது உங்களுக்கு தெரியாது, முகம் தெரியாதவங்க வந்து சொல்லுவாங்க, உங்கள் சபை பாஸ்டரை அப்போஸ்தலனா நீங்கள் எங்கள் சபைக்கும் அனுப்புனீங்க அல்லது எங்களுடைய பகுதிக்கு அனுப்புனீங்க, வட இந்தியாவுக்கு அனுப்புனீங்க, அவர் வந்து சுவிசேஷம் சொல்லும் போது ரட்சிக்கப்பட்டு நான் சபையை உருவாக்கி அதில் 1500 ஆத்துமாக்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கணக்கையும் உங்கள் பேரில் கத்தர் எழுதுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கத்தர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீங்களா. ஸோ இவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர்களுக்கு ஒரு ஒரு காரியத்தை எடுத்து காண்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். பலிபீடத்திலே அந்த ஊழியம் செய்கிறவர்கள் பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? லேவியராகமத்தின் புஸ்தகம் 6:16 வாசிக்கலாம். அதில் மீதியானதை ஆரோனும் அவன் குமாரரும் புசிப்பார்களாக, அது புளிப்பில்லா அப்பத்துடன் பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்கப்பட கடவது,
ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் அதை புசிக்க வேண்டும். 15 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் போஜன பலியின் மெல்லிய மாவிலும் அதன் எண்ணெயிலும் தன் கைப்பிடி நிறைய எடுத்து போஜன பலியின் மேலுள்ள தூபவர்க்கம் யாவற்றோடும் கூட அதை ஞாபகக்குறியாக பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனிக்க கடவன். கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக பலிபீடத்தின் மேலே ஒரு பங்கு வச்சு தகனிச்சுட்டு அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபரிங்கில் ஒரு ஒரு ஆஃபரிங்கை இங்கே ஆசாரியனுக்கு கொடுக்கணுமா, ஆசாரியன் அதில் மீதியாக இருக்கிறது கர்த்தருக்கு கொடுக்க போக மீதம் இருக்கிறத ஆரோனும் அவன் குமாரர்களும் புசிப்பார்களாம். ஆண்டவருக்கு கொண்டு வந்த அந்த காணிக்கையை செலுத்திட்டு அந்த அந்த பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட அந்த பரிசுத்தமான அந்த அப்பத்தை ஆரோனும் அவனுடைய குமாரரும் புசிப்பார்கள். எங்க புசிப்பார்கள்? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரத்திலே அதை புசிப்பார்களாம். 26 வசனத்தை வாசித்து பாருங்கள். அதே அதிகாரத்தில் 26 வசனம். பாவ நிவர்த்தி செய்ய அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரமாகிய பரிசுத்த ஸ்தலத்திலே அது புசிக்கப்பட வேண்டும். 25 வசனத்தை வாசிங்க. நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியதாவது, பாவ நிவாரண பலியின் பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலி கொல்லப்படும் இடத்தில் பாவ நிவாரண பலியும் கர்த்தருடைய சன்னதியில் கொல்லப்பட கடவது, அது மகா பரிசுத்தமானது. ஜனங்களுடைய பாவத்துக்கு பரிகாரமாக செலுத்தப்படுகிற அந்த ஆடு, அது மகா பரிசுத்தமானது. பாவ நிவர்த்தி செய்கிற அதை பலியிடுகிற ஆசாரியன் அதை புசிக்க கடவன். நல்ல கவனிங்க, இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த பலியை செலுத்தி அந்த பலியில இருந்த ஆசாரியன் அதை புசிக்கும் போது ஜனங்களுக்கு ஆசீர்வாதம். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பலியை செலுத்த வர்றாங்க, கர்த்தருக்கு பலியை செலுத்தினாலும் கர்த்தருடைய வீட்டில் ஊழியம் செய்கிற ஆசாரியன் அந்த பலியிலிருந்து எடுத்து அவர் உண்ணும்போது இவர்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய முழுமை பெறுகிறது. ஏனென்றால் கர்த்தரும் கர்த்தருக்காக நிற்கிற அந்த ஊழியக்காரனும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார்கள். அதை சாப்பிட்ற ஆசாரியன் அந்த ஜனங்களை பார்த்து அந்த பாவ நிவர்த்தி செய்தாகிட்டுன்னு அவன் மனதார ஆசீர்வதித்து அவர்களுக்காக இன்டர்செசரா நின்று அவங்கள ஆசீர்வதிக்கும் போது, ஆகவேதான் பவுல் சொல்றாரு, அந்த பலிபீடத்திலிருந்து அவங்களுக்கு போஷிப்பு வரும் அல்லவா. வாசிங்க உபாகமத்திலே, உபாகமம் 18:1 வசனம். உபாகமம் 18 பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் அவர் தியரியா தானா ஒன்ன சொல்லல, அவர் நியாயப்பிரமாணத்தை நல்லா கரைச்சி குடிச்சவர், அவருக்கு வேதங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். ஆகவே பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசன ஆகமங்கள் எல்லாவற்றையும், விசேஷமாக இந்த லேவியராகமோ என்னாகமோ உபாகமோ இதெல்லாம் இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்களுக்கு அந்த ரபிமார்கள் கற்று தேர்ந்தவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆகவே அவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து கோட் பண்ணி அவர் புதிய ஏற்பாட்டில் நான் காணிக்கைன்றத புதுசாக சொல்லலப்பா. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்த ஜனங்கள் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் தாங்கினது போல என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலிருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுக்கிறார். அன்பானதுடைய பிள்ளைகளை, இது ஒரு பைபிள் ஸ்டடியாக சீரியஸாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏதோ நீங்கள் எனக்கு காணிக்கை அனுப்ப வேண்டும் அல்லது பாஸ்டர்மார்களுக்கு தான் காணிக்கை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி ஒருதலை பட்சமாக ஏதோ வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. நம்ம இந்த சீரீஸை பேசிட்டு வரனால இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த இந்த பணத்தை பற்றி பேசினாலே, காணிக்கை பற்றி பேசினாலே ஒரு சின்ன நெருடல், ஏன் இதை பற்றி பேசுகிறாங்க. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு கொடுப்பது ஒரு சந்தோஷம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல வருவாங்க? வாங்குவதை பார்ப்பிலும் கொடுப்பது நலம். எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் கொடுக்கணுன்ற மனசு வேற, ஆசை வேற. ஆசை எல்லாருக்கும் இருக்குங்க, எல்லாருக்குமே எனக்கு நிறையா கிடைச்சா நான் கொடுப்பேன், ஆனால் மனசு வேற, ஆசை வேற. ஆசை எல்லாரும் பண்ணலாம், மனசு இருக்கிறவங்களால தான் கொடுக்க முடியும். கொடுக்கணுன்றது ஈகை என்பது ஆக்சுவலாக ஒரு வரம் ஆண்டவருக்கு கொடுப்பது. ஆனால் உதாரத்துவமாக கொடுக்கறது வேற,
நம்ம ஆசீர்வாதத்துக்காக கொடுப்பது வேற. ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்காக கொடுக்க சொன்னார். தசமம் பாகத்தை கொண்டு வந்து பண்டகசாலையில் கொடுக்க சொன்னது சபையினுடைய ஆசீர்வாதத்தை விட உங்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக தான். கையை வைத்து அல்லேலூயா சொல்றீங்களா? நம் நன்மைக்காக ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரை பணக்காரனாக்க முடியாதுங்க. என் தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணராக இருக்கிறார். ஆண்டவருக்கு நம்முடைய பணம் தேவையில்லை. ஆனா நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவதற்காக அவர் ஒரு கோல்டன் பிரின்சிபலை கொடுக்கிறார். நீ என் கையில கொடு, நான் ஆசீர்வச்சு உனக்கு திருப்பி தரேன். சொல்லுங்க ஆமே. நீங்க கர்த்தர் கையில கொடுக்கும் போது அவர் வாங்கி ஆசீர்வச்சு நமக்கு தான் தரா, திருப்பியும் நம்மிடத்துல தான் திருப்பி தர்றார். அடுத்த மாதம், அடுத்த வருஷம் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறது யாரு? நன்மையான எந்த வரமும், பூர்ணமான எந்த வரமும், நன்மையான எந்த இவும் எங்க இருந்து வருது? நம்ம வீடு, காரு, பிள்ளைங்க, நம்முடைய பணம், பேங்க் பேலன்ஸ், நகை எல்லாமே எங்க இருந்து வருது? உங்க பிசினஸ்ல இருந்து வந்தாலும் எங்க இருந்து வருது? ஆமென். இந்த கோல்டன் பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கணும். அவர் கொடுக்காட்டா இங்க கிடையாது. கையை வைத்து அல்லவே சொல்லுங்க. அவர் வந்து கையெழுத்து மேல போடாட்டா இங்க கீழே ஒண்ணுமே வராது. அவர் கொடுக்கிறதுனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்றாரு, லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரத்தார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும் இல்லாதிருப்பதாக. கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளையும் அவர்களுக்கு சுதந்திரமானவைகளையும் அவர்கள் புசிப்பார்களாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தி லேண்ட் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீ லேவி கோத்திரத்துக்கும் ஆசாரியர், லேவி கோத்திரத்திலிருந்து வர்ற ஆசாரியர்களுக்கு எல்லாருக்கும் நீ லேண்ட பிடிச்சு கொடுக்கும் போது நீ அவங்களுக்கு லேண்ட தனியா லேவி கோத்திரத்துக்கு கொடுக்காத. ஏன் கத்து இங்க பாருங்க, 12 tribes. இந்த 12 tribes ஆண்டவர் வந்து சுத்தி இடம் கொடுக்கிறார். நடுவுல ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, தம்முடைய பரிசுத்தமான ஆசரிப்பு கூடாரத்தை வைக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்துல இருக்கிற இடம் லேவியர் ஆசாரியர் தங்குகிற இடம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒதுக்குற இடத்துல என் பிள்ளைங்க என்கிட்ட இருப்பாங்க. கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல. அவங்களுக்கு தனியா லேண்ட் ஒதுக்காத, அவங்க என் கூடயே இருக்கணும். லேவியரும் ஆசாரியர்களும் என் கூட, எனக்கு ஒதுக்குற இல்ல, என்னுடைய ஆலயம் இருக்க ஒதுக்குற அந்த இடத்துல அவங்க என் கூட இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும்னு சொன்னா, நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு, நீங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு நன்மைகளை கொண்டு வந்து முதற் பலனை கொடுக்கறீங்களே, அந்த ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கொடுக்கறது எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த அதிகாரத்துல 2 வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம எசேக்கியேலுக்கு போய் பார்ப்போம். 2 வசனத்தை வாசிங்க. அவர்கள் சகோதரருக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, கர்த்தர் அவர்களுக்கு சொல்லியபடியே அவரே அவர்கள் சுதந்திரம். வாவ், கைய உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? சுதந்திரம்னு சொன்னா இன்ஹெரிட்டன்ஸ். பாருங்க, ஊழியக்காரர்களை பார்த்தாண்டோ சொல்றாரு, உனக்கு ஒருவேளை நிலம் இல்லாம இருக்கலாம், உனக்கு அந்த மாதிரி பாஷ் கார் இல்லாமல் இருக்கலாம், அல்ல பெரிய பிஸ்னஸ் இல்லாமல் இருக்கலாம், நிறைய நிலம், நிறைய பணங்கள் இல்லாமல் இருக்கலாம், நகை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உனக்கு சொத்து, நான் தான் உன் சொத்துன்னு சொல்லிட்டேன். நான் தான் உன் சுதந்திரம். சுதந்திரம் என்பது சம்பாதித்து வருவதில்லை, தாத்தா பாட்டி நம்ம பேரில் எழுதி வைக்கிற சொத்து, அதான் சுதந்திரம். இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், ஹெரிட்டேஜில் இருந்தால் இன்ஹெரிட்டன்ஸ் வருது. அவங்க சேர்த்து வச்சது, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்காக எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன்ப்பா, நான் நீ தான் என்னுடைய கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நானே அவர்களுடைய சுதந்திரம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். ஐ ஆம் தேர் இன்ஹெரிட்டன்ஸ். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:28 வாசிப்போமா? அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால்,
நானே அவர்கள் சுதந்திரம் நானே அவர்கள் சுதந்திரம் ஆகையால் இஸ்ரவேலில் அவர்களுக்கு காணியாட்சியை கொடாதிருப்பீர்களாக சரி நானே அவர்கள் காணியாட்சி காணியாட்சினா என்ன அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காணி அவர்கள் ஆட்சி செலுத்தக்கூடிய காணி காணி என்றால் நிலம் ஆட்சி என்றால் ஆளுமை அப்போ அந்த லேண்ட் மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த ரூலர்ஷிப் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கெல்லாம் லேண்ட் மேல ஆளுக என் பிள்ளைங்களுக்கு என்னை ஆளத்தக்க அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் அல்லேலூயா சொல்லுங்க மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பொன்னம்மா சன்னியாசினின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க எல்லா சபைகளுக்கும் அவங்க பெந்தேகோஸ்தே அனுபவம் உள்ளவங்க தான் ஆனால் அந்த பொன்னம்மா சன்னியாசினி எல்லா திருச்சபைகளும் கூப்பிடுவாங்க சிஎஸ்ஐ திருச்சபைகளும் கூப்பிடுவாங்க இப்போது அவங்க கையில் வந்து டேமரின் வச்சுருப்பாங்க அவங்க சொன்னாங்க அவங்க ரொம்ப நல்ல ஒரு பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க எல்லாத்தையும் உதறி விட்டு கத்திருக்குன்னு வரும்போது ஒன்றும் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி அவளை அவங்கள விரட்டி விட்டாங்க அப்போ அந்த பொன்னம்மா சன்னியாசினி சொல்லுவாங்க என் நேசருக்காக நான் எதையும் இழக்கிறதுக்கு ரெடி எனக்கு இருக்கிற ஒரே ஐஸ்வர்யம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு அவரை பற்றி அந்த ஜால்ரா அந்த டேமரண்ட் அப்படி தட்டி அங்கே அந்த சைடில் தொடையில் தட்டிட்டு பாடுவாங்க புறகுள்ளவரே பூவிழுந்தமரே நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விற்றிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை சொல்லுங்க இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை இயேசுவை போல் அழகுள்ள யாரும் இல்லை பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை வாழ்க்கையதில் நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க அந்த பொன்னம்மா சன்னியாசினி அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அந்த கூட்டத்தில் நான் முதல் வரிசையில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்போது அவங்க அந்த இரண்டாம் சரணம் மூன்றாம் சரணத்தை பாட ஆரம்பித்தாங்க அதில் அவங்க சொல்கிறாங்க நீர் என்னை மீட்டு கொண்டீரே என்னை ரட்சித்து பரலோகன்ற அந்த பொன்மயமான இடத்துக்கு என்ன நீங்கள் அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுத்ததுங்களே உங்களுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன் என்னையே சம்பூர்ணமா உமக்கு கொடுத்தேன்னு சொல்லி அந்த அம்மா பாடும்போது நல்ல வயசு அவங்க பாடும்போது அப்போ சின்ன பையன் நான் சின்ன பையன் எங்க வீட்டில் இந்த மாதிரி எழுப்புதல் கூட்டோம்னா எங்க அம்மா எங்களை கூட்டு போயிடுவாங்க மற்றவங்களாம் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் எங்க அம்மா எங்களை கூட்டு போய் உட்கார வச்சிருவாங்க அப்போ இவங்கெல்லாம் பேசும்போது கடைசியில் யாரெல்லாம் இயேசப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறீங்க சம்பூர்ணமாக கொடுக்க விரும்புகிறீங்கன்னு அறியாத வயசில் கையை உயர்த்தி ஆண்டவரே நான் உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி கையை உயர்த்தினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது அன்னைக்கு ஏற்படுத்தின அந்த கமிட்மெண்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் நிற்க வச்சதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் எத்தனையோ அரசியல்வாதிகள் வந்தார்கள் நாங்கள் உங்களுக்கு பணத்தை தரோம் பிளாக் மணியை தரோம் இடம் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் போக ஆரம்பித்த போது நிறைய பேர் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு வந்தாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார் எந்த மனுஷனையும் நீ நாடக்கூடாது நானே உனக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தருவேன்னு சொல்லி சொன்னதுனால இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய அவருக்கு பயந்து அவருக்காக நின்றுருக்கிறோம் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க கர்த்தர் தந்தா அதை அவர் கிளீனாக கொடுப்பாரு ஆண்டவர் செய்தால் அதை ஆசீர்வாதமாக செய்வார்
காத்திருந்தாலும் இஸ்ரவேலருக்கு கானானை கொடுத்தவர் அவருக்காக காத்திருக்கிற உங்களுக்கு நிச்சயமாக சபைக்கு ஒரு இடத்தை தருவார். என்னை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஊழியக்காரனே, கர்த்தர் உனக்கு வெளிநாட்டில் இருந்து இல்லை, வெள்ளக்காரன் இருந்து இல்லை, அமெரிக்கா டாலர்ல இருந்த பரலோக ஆசீர்வாதத்தில் நிரப்புவார். இந்தியாவிலிருந்தே உங்க தேவைகளை சந்திப்பார். சொல்லுங்க ஆமே. ஆகவே 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தில் தொடர்ந்து பவுல் பேசுகிறத பாருங்களேன். அவர் சொல்றாரு 14 வசனத்தில், அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். God has commanded என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 5 அதிகாரம் 18 வசனத்தையும் வாசிப்போம். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டையாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறதே. நண்பன்தேவுடைய பிள்ளைகளே, இதை அவர் பழைய ஏற்பாட்டிலிருந்து அவர் எடுத்து சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டிலையும் அதை குறித்து சொல்லியிருக்கிறார் ஆண்டவராக இயேசு. லூக்காவின் சுவிசேஷம் 10 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வீட்டிலே தானே நீங்கள் தங்கி இருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான், வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஆண்டவர் ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லார்ட்டையும் போய் உங்களுக்கு உதவிகளை நாடாதீர்கள், நான் சிலருடைய உள்ளத்தை ஏவுவேன், அவர்களுடைய வீட்டில தங்கி இருந்து அவங்க உங்களுக்கு என்ன தர்றாங்களோ புசித்து அந்த அந்த இடத்துல நீங்க இருங்க, வீட்டுக்கு வீடு போகாதிருங்க, போய் அவமானப்படாதீங்க, நான் சிலரை முன்குறித்து வைத்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்க வேண்டும் என்கிற இருதயமுடைய சில பேரை நான் முன்குறித்து வைத்திருக்கிறேன். ரொம்ப அழகா ஆண்டவர் ஊழியத்துக்காக போகிற, அதாவது பாருங்களேன், இந்த அதிகாரத்துலதான் இவங்க போறாங்க. அந்த அந்த பட்டணங்கள்ல பிசாசுகள் அலறி ஓடுகிறது, பயங்கர எழுப்புதல் வருகிறது. அப்போ ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை பிரமாணமாக சொல்றார், ஒரு வீட்டுக்கு போனா என்ன செய்யணும்? 5 வசனத்துல வாசிங்க. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற ஊழியக்காரன் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம், எண்ணாகமத்தின் புஸ்தகத்துல நம்ம வாசிக்கிறோம்ல, 6 அதிகாரத்துல 24-26, ஆசாரியன் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு கர்த்தருடைய பேரிலே சமாதானம் சொல்ல வேண்டும். அப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவர் அதே காரியத்தை இங்கே நிலைநிறுத்துகிறார். அவர் சொல்றாரு, நீங்க ஊழியம் செய்ய ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீங்க 8 வசனத்தை வாசித்தீங்கன்னா ஒரு பட்டணத்துக்குள் பிரவேசிக்கும் போது, He gives the principles of how the disciples should do the ministry. ஊழியம் செய்ய வேண்டிய விதத்தை அவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது ஊழியக்காரன் முதல்ல என்ன பண்ணணும்? அங்க இருக்கிற டிவி எவ்வளவு பெருசு, அவங்க ஃப்ரிட்ஜ் எவ்வளவு பெருசு, அவங்ககிட்ட என்ன விதமான வாட்ச் இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, இதை பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் போன உடனே உங்களுக்கு சமாதானம். கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சமாதானத்தை அந்த வீட்டுக்கு சொல்லணும். அந்த வீட்டுக்கு போன உடனே முதல்ல ஊழியக்காரன் அந்த வீட்டுக்கு சொல்ல வேண்டியது சமாதானம். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வந்துவிடும். அந்த வீட்டில் நீங்க போய் சொல்ற சமாதானம், அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரவானா இருந்தா அந்த வீட்டில் சமாதானம் இருக்கும்னு சொல்றார். சொல்லிட்டு சொல்றாரு, அந்த வீட்டிலே நீங்கள் தங்கி இருந்து, எந்த வீடு, எந்த வீட்டில் சமாதானம் இருக்குதோ அந்த வீட்டில் கையை உயர்த்தி அலறுவியா சொல்லுங்களேன். ஒரு ஊழியக்காரன் ஒரு வீட்டில் போய் தங்கும்போது அந்த வீட்டுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எங்கள் அப்பாவுடைய வீடு, நிறைய ஊழியர்கள் வந்து தங்குவார்களாம். அவங்க வீட்டில் ஒரு மேல் வீட்டறை இருந்தது. வேதநாயகன் சாஸ்திரியார், இன்னும் பல ஊழியர்களை சொல்லுவாங்க. அந்த கதா காலட்சேபம் பண்ணுறவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் ஊழியம் செஞ்சுட்டு போக மாட்டாங்க, அவங்க ஃபுல் டீமோடு வந்து குறைஞ்சது 3 நாள் இல்லை 1 வாரம் 2 வாரம் 1 மாதம் தங்கியிருந்து அந்த பட்டணத்தில் ஊழியம் செய்து விட்டு போவார்கள். அந்த பட்டணத்தில் இருக்கிற பல சபைகளுக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு வருவாங்க. அப்போது அவங்க 1 மாதம் 2 மாதம் அளவும் எங்கள் தாத்தா வீட்டில் தங்கியிருப்பாங்க. எங்கள் தாத்தா வந்து ரயில்வேஸில் வேலை செஞ்சார். அப்போது எல்லாரும் வந்து எங்கள் தாத்தா வீட்டில் தங்கும்போது நிறைய பேர் அவங்கள பார்க்கறதுக்கு வருவாங்க.
வேதநாயக சாஸ்திரியா வந்தாருன்னா அவர் கூட வந்து இசை வாசிக்கிறவங்க, அந்த தபலா வாசிக்கிறவங்க, அந்த ஹார்மோனியம் வாசிக்கிறவங்க, தம்புரா வாசிக்கிறவங்க, இப்படி அவங்களும் எல்லாரும் கூட வந்திருப்பாங்களா? ஸோ இவங்க எல்லாரும் வந்து இருக்கும்போது அந்த ஃபுல் பேண்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு காய்கறிகள் சபை மக்கள் நிறைய பேர் வந்து வச்சுட்டு போவாங்களாம். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இதை நாங்கள் கொண்டு வந்தோம், சில பேர் கையில் ரெண்டு சேவலை பிடிச்சிட்டு வந்து கொடுப்பாங்களாம். ஆனால் எங்கள் தாத்தா வந்து முகம் கோணாமல், எங்கள் பாட்டி வந்து எங்கள் அப்பாவோட பிறந்தவங்கள் தவிர எங்கள் அவங்களுடைய சகோதரி, அவங்களுடைய குடும்பத்தில் மொத்தம் 17 பேர் எங்கள் தாத்தா வீட்டில் வளர்ந்தாங்க. சமீபத்தில் எங்கள் அத்தை அதை குறித்து எங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் போட்டு 17 பிள்ளைகளை எங்கள் பாட்டி அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துருக்குறாங்க. 17 பிள்ளைகளை, தான் வயிற்றில் பிறக்காத பிள்ளைங்க அதில், அவ்வளோ பெரிய. அதில் சில பேருக்கு, நிறைய பேருக்கு எங்கள் பாட்டி தான் அவங்க அம்மா நினச்சே வளர்ந்துருக்குறாங்க. அவ்வளோ பேருக்கும் உணவு கொடுத்து வர்ற ஊழியக்காரங்களையும் முகம் கோணாமல். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், நம்ம எவ்வளோ ஒரு சொசைட்டியே எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா. இன்றைக்கி ஒரு ஊழியக்காரங்க வந்து முந்திலாம் எங்கள் வீட்டுக்கு கேட்கவே மாட்டாங்க. நிறைய அந்த சைக்கிளில் ஊழியம் செய்கிறவங்க, ஒயிட் ட்ரெஸ்ஸில் நிறைய பேட்ஜ் குத்திட்டு இந்த சுவிசேஷம் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுமா, அந்த காலத்தில் சைக்கிள்லேயே வருவாங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு ரெண்டு சகோதரிகளாக வந்து சந்நியாசினிகள் அந்த மாதிரி வருவாங்க. அவங்க யாரும் ஃபோன் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரமாட்டாங்க, நேராக வருவாங்க, கதவை தட்டுவாங்க, வந்தால் அவங்கள உள்ள கூப்பிட்டு அவங்க கொஞ்ச நேரம் ஜபம் நடத்துவாங்க. ஜபம் முடித்தவங்கன்னா அவங்களுக்கு காணிக்க என்ன இருக்குதோ அதை கொடுத்து அனுப்புவோம். ஆனால் இன்றைக்கி உதவி பாஸ்டருங்க சொல்கிறாங்க சில பேர், நாங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி ஜபத்துக்கு வரோம், உங்களை விசாரிக்கிறதுக்காக வரோம்னா வராதிங்க, நாங்கள் வீட்டில் இல்லை, நாங்கள் வெளியே இருக்கிறோம், ஃபோன் பண்ணாலே வராதிங்க. சில பேருக்கு கன்சிஸ்டண்ட்டாக 2-3 மாதமாக என்ன வராதிங்கன்னு சொல்கிறாங்க. We are not willing to host the people of God in the house. அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அவங்க ஒரு ஏழை பாஸ்டராக இருக்கலாம், பெரிய பாஸ்டர் வராருன்னா வீட்டுக்கு திறந்துருவாங்க. இப்போ நான் வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் அடித்தா உடனே தருவாங்க. ஆனால் இந்த ஏழை பணக்காரன் சின்ன பாஸ்டர் பெரிய பாஸ்டர் யாருமே கிடையாதுங்க. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லாருமே கர்த்தருக்குள்ள பெரியவங்க தான். கையை உயர்த்தி அழுவியா சொல்லுங்க. பாஸ்டர் வராரா, ஓகே ஓகே. இல்லை, சபையிலிருந்து யார் வந்தாலும், சின்ன ஊழியக்காரன் பெரிய ஊழியக்காரன் யார் வந்தாலும் உங்கள் வீட்டை கத்தர ஆசீர்வதிப்பா. அந்த மாதிரி எளியவங்களுக்கு வர்றவங்களுக்கு கொடுத்து தான் கத்தர் நிறைய பேரை உயர்த்தி இருக்கிறார், அவருடைய தேவைகளை சந்திப்பார். சில பேருக்கு பெரிய பிராண்டு கிடையாது, சில பேருக்கு அவங்க பிரசங்கத்தை யூடியூப்பில் போடுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, ஃபோனை யூஸ் பண்ணவே தெரியாது. அப்படிப்பட்டவங்களை நம்ம ஆதரிக்கும் போது, அவங்களுக்கு கொடுக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஸோ பாருங்க, அவர் சொல்றாங்க, அந்த வீட்டில் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவைகளை புசித்து குடியுங்கள், வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான். கைகளை உயர்த்தி அழுவியா சொல்லுங்க. லேவிய ராகமத்தின் புஸ்தகம் 19:13 வசனம், பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக, கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது. மற்றவங்களை ஒடுக்காத, அவங்களை கொள்ளையிடாத, அநியாயமா வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்காம இருக்காத. கூலிக்காரனுடைய கூலி விடியற்காலம் மட்டும், உன்ட்ட பணம் வச்சிருக்கிற, உன்ட்ட எல்லாம் இருக்குது, ஆனா அவனுக்கு சம்பளம் கொடுக்காம அவனை ஏமாத்தாது. உன்ட்ட வச்சுக்கிட்டு இருந்துட்டு நீ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவன் வயிற்றுல அடிக்காத. ஏன் விடியற்காலம் மட்டும் உன்னிடத்துல இருக்கக்கூடாது? விடியற்காலத்துக்குள்ள அவன் நேத்து செஞ்ச வேலைக்கு அவனுக்கு நேற்றே நீ கொடுத்துடணும். கையை உயர்த்தி அழுதுவியா சொல்லுங்களேன். அப்போ இந்த பிரின்சிபல, வேர்ல்டி பிரின்சிபல ஆண்டவர் சபைக்கும் அப்ளை பண்ணி சொல்றாரு. நீ இது மாதிரி தான், நீ வந்து செய்ய வேண்டியதை செய்யணும், கடமையை செய்யணும்னு சொல்லி சொல்றார். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனா இருக்கிறான் என்கிற அந்த வசனத்திற்கு ஒப்புமையான வசனங்களை எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறேன். மத்தியில் சுவிசேஷம் 10:10 வசனத்தை வாசித்து பாருங்க. வழிக்காக பையையாவது, இரண்டு அங்கிகளையாவது, பாதரட்சைகளையாவது, தடியையாவது தேடி வைக்க வேண்டாம், வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனாய் இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஊழியத்துக்கு போகும்போது உன் சூட்கேஸ்ல பைய கொண்டு போகாத, நிறைய ட்ரெஸ் எடுத்துட்டு போகாத, நிறைய ஷூஸ் எடுத்துட்டு போகாத, நிறைய தடி எடுத்துட்டு போகாத. ஏன்? நான் நீ போற இடத்துல அதெல்லாம் உனக்கு தருவேன். அல்லேலூயா சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க.
ஏன் இது ஆண்டவர் சொன்னாரு? வழிக்காக பையையாவது. இதை நான் உண்மையில சொல்றேன், நிறைய பேருக்கு இந்த பகுதி புரியவே புரியாது. என்னது, எதுக்காக ஆண்டவர் வழிக்கு பையை எடுத்துட்டு போக வேணாம்னு சொன்னாரு? எதுக்கு பேக் எடுத்து போனான்னு சொன்னாரு? எதுக்கு ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போனான்னு சொன்னாரு? ஏன்னா நீ போற இடத்துல உன் தேவைகளை சந்திப்ப. நீ ஒரு மாசத்துக்கு வேண்டிய 30 ட்ரெஸ்ஸையும் கையில் எடுத்துட்டு போகாத, நீ போகிற இடத்துல நான் உனக்கு தருவேன். ஏன்னா வேலையாள் தன் கூலிக்கு தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்பனா ஊழியத்துக்கு வர்றவங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கத்தர் சந்திப்பாரா? விசுவாசிக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க ஆமே. ஊழியத்துக்கு வந்தா பிள்ளைகளுடைய ஃபீஸை கத்தர் கட்டுவாரா? ஊழியத்துக்கு வந்தா மெடிக்கல் பில்ல கத்தர் பாத்துக்குவாரா? விசுவாசம் இருந்தா பாத்துக்குவார். ஜெபிச்சா கத்தர் தருவார். ஒருவேளை இன்னைக்கு தரலனாலும் கத்தர் கண்டிப்பா நாளைக்கு தருவார். இன்னைக்கு நீங்க கஷ்டப்படலாம், நாள் வரும். நம்ம டெஸ்ட பாஸ் பண்ணும்போது ஒரு நாள் கத்தர் திரளான ஆசீர்வாதங்களை தருவார். கைய உயர்த்து ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இங்கே பவுல போஸ்தலன் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நீங்கள் பாருங்களேன். ஹவு ஹீஸ் எஸ்டாப்ளிஷிங் இட். ஆகவே தான் அவர் சொல்கிறார் 15 வசனத்தில் பாருங்களேன், அப்படி இருந்தும் நான் இவைகளை ஒன்றும் அனுபவிக்கவில்லை, இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. நான் இதை வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கல, நான் இவைகளில் ஒன்றை அனுபவிக்கவில்லை. உங்ககிட்ட இருந்து காசை வாங்கி அதை வச்சு நான் கார் வாங்கலை, நான் எனக்காக போட்டை வாங்கலை, எனக்காக எதையும் செய்யலை, நான் அதை எடுக்கலப்பா. பலிபீடத்தில் வேலை செய்யறவங்களுக்கு பலிபீடத்திலிருந்து புசிப்பு வரணும். நான் எடுக்கல, நான் கை வேலை செஞ்சேன், நான் வெளியே போய் ஊழியம் செஞ்சு அங்க வர்ற காணிக்கையை வச்சு சபையை நடத்துறேன். உங்களுடைய ஆஃபரிங்க வச்சு இல்லப்பா, நான் என் கை வேலையா செஞ்சப்பா. அங்கங்க ஓடி உங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. நீங்க கொடுக்கிற காணிக்கையை சம்பளமா நான் ஃபுல்லா எடுத்துடக்கூடாது. நிறைய சுவிசேஷ ஊழியம் செய்யணும்னா நிறைய தேவைகள் இருக்குது. அதுக்காக நான் அங்க போய் இங்க போய் பிரசங்கம் பண்ணி அங்க வர்ற காணிக்கையும் கொண்டு வந்து போட்டு சபையை நடத்திக்கிட்டு இருக்கிறப்பா. எனக்கு ஆத்தும அறுவடை தான் முக்கியம். கையை உயர்த்த அழிவையா சொல்றீங்களா? அவர் சொல்றாரு, அப்படி இருந்தும் நான் இதை உங்களுக்கு எழுதுறதுக்கு காரணம் என் மேன்மை பாராட்டுதலை நான் வெறுக்கிறேன். கையை உயர்த்த அழிவா சொல்லுங்களேன். என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குறதை பார்க்கிலும், நான் இப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறத ஒருத்த என்னை வந்து இவன் வந்து முட்டாளு பொழைக்க தெரியாதவன் சொல்லி என்னை பற்றி சொல்றதை பார்க்கிலும், இல்லாவிட்டா கர்த்தருடைய ஊழியத்தில் சபையிலிருந்து காணிக்கையை கேட்குற பாஸ்தரு ரொம்ப மோசம், கொள்ளையடிக்கிறாரு, சப மக்களை கொள்ளையடிச்சு அவர் அதுல பணத்துல வாழ்றாருன்னு சொல்லி நீ என் காது கேட்க சொல்றத விட நான் சாகிறது எனக்கு நலம். ஊழியக்காரங்க தன்மானம் உள்ளவருங்க, பொழைக்க தெரியாம ஊழியத்துக்கு வரலங்க. அதை சபை நல்லா புரிஞ்சுக்கணும். சபை வந்து பாஸ்டர் பிச்சைக்காரனா பார்க்க கூடாது. நான் கொடுத்தா காணிக்கையில தான் நீ வாழ்றன்னு சொல்லவே கூடாது. ஆண்டவருக்கு கொடுத்ததை கணக்கு வைக்கவே கூடாது. ஊழியக்காரங்களையும் சபையையும் நேசிச்சு சபைக்கு கொடுப்பதும் ஊழியக்காரர்களை தாங்குவதும் சபையார் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. கொரிந்து சபைகிட்ட அப்படி சொல்றார், எனக்கு அதிகாரம் இருக்குதுப்பா உங்ககிட்ட, ஆனால் நான் உங்ககிட்ட கேட்கலையே, எனக்கு கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி நான் வார வாரம் உங்களை பிரசங்கம் பண்ணி பயமுறுத்தவில்லையே. அனுமந்தவுடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் கஷ்டம்தான். ஆனாலும் இந்த கொரோனா காலத்தில் நம்ம கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை விசுவாசத்தில் செய்ய வேண்டும். தசம பாகத்தை விசுவாசத்தில் விதைக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? அவர் சொல்லார், நான் கர்த்தருக்குள்ள இப்படி வாழ்கிற வாழ்க்கையை நான் மேன்மை பாராட்டி எனக்கு அதில் சந்தோஷம் கிடையாது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னால் அதை நீங்கள் அசிங்கப்படுத்தாதீருங்க. அசிங்கப்படுறத விட எனக்கு சாகிறது முக்கியம். நான் பேசாமல் மறுத்து போயிடுவேன். அதை விட இது மாதிரி காரியங்களை கேட்கறத விட எனக்கு சாகிறதே மேலாக இருக்கும்னு அவர் சொல்கிறார். காரணம் என்ன? ஒரு பிரதிக்னையோட ஒரு டெடிக்கேஷனோட ஓடும்போது அவங்கள தட்டி கொடுத்து இன்னும் ஓடுங்க பாஸ்டர், இன்னும் செய்யுங்கன்னு சொல்லி ஊழியக்காரங்களை உற்சாகப்படுத்தும் போது திரளான அறுவடையை கத்தர் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்கு வந்து 9:16 சொல்றாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. கையவே தெளிவியா சொல்றீங்களா? ஊழியம் செய்யும் போது அதை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. ஏன்? அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் கடமையா இருக்குது. நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குதே, அதனால நான் இனிமேல் எதுவுமே ஊழியம் செய்ய மாட்டேன், எனக்கு இந்த அவுட்டோர் ஊழியெல்லாம் வேண்டாம், எனக்கு இந்த சுவிசேஷ ஊழியம் வேண்டாம், எனக்கு இந்த டிவி ஊழியம் வேண்டாம். ஏன்? பணம் வர மாட்டேங்குதுல, கஷ்டமா இருக்குதுல, என்ன வருதோ அதை வச்சு நான் ஓட்டுறேன். சில பேர் ஆண்டவருக்காக ஸ்டெப்பே எடுக்கிறது இல்லை, ஸ்டெப் எடுக்கிறது இல்லை, ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, அதனால ஊழியம் வளர்றதில்லை. அதனால ரிஸ்க் எடுக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் முட்டாள்தனமாக ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி சுவிசேஷத்துக்கெல்லாம் இப்படி செலவு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ பெரிய மேடைகள், எதுக்கு இவ்வளோ பாட்டை போடணும், எதுக்கு இதை இவ்வளோ ட்ராவல் பண்ணணும், எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? ஏன்னா அந்த அப்போஸ்தலர்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்குது, எப்படியாவது நரகத்தை காலி பண்ணணும், பரலோகத்தை நிரப்பணும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எங்கள் சப மக்கள் ஒரு தீவிரவாத கும்பல். ஒவ்வொரு முறையும் ஃப்ரீடம் நடத்தும் போது எஃப்ஓடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் பிரேயர் கூடவே சுமந்துக்கிட்டு ஓடி வருவாங்க, அவங்க கார் எடுத்து ஓடி வருவாங்க. வட இந்தியாவுக்கு போய் நாங்கள் ஃப்ரீடம் பண்ணும்போது கூட ட்ராவல் பண்ணி வந்து கூட வந்து நிற்பாங்க, எல்லாத்தையும் கூட வந்து நிற்பாங்க. அந்த உற்சாகம் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் சபையை ஊழியத்தை வழிநடத்திட்டு வருது. சொந்தமாக இடம் வாங்காவிட்டாலும் எங்கள் சபையில் கூட இருக்க தலைவர்கள்லாம் கொடுக்குற உற்சாகம், நாங்கள் நிற்கிறோம் பாஸ்டர், கவலைப்படாதீங்க, ஆத்து மறுபடம் தான் முக்கியம். கையவே தலைவியாக சொல்லுங்க. அந்த ஆத்துமாக்கள் மேலே கண் இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சொந்தமாக இடம் இல்லைன்னா கூட பரலோகத்தில் எங்களுக்கு பெரிய அறுவடையை கர்த்தர் சேர்க்க கிருபை செஞ்சுருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதை செய்யும்போது எப்படி செய்யணும் பாருங்க. நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் இருக்கவே முடியாது, பணம் இல்லை ஆனால் நாங்கள் சுவிசேஷம் பிரசங்க முடியாது. சரி, நமக்கு பணம் வந்த பிறகு செய்யலாம், வராது. நம்மளா போய் இறங்கி விசுவாசத்தில் நின்னா பாருங்க, ஃப்ரீடம் நடத்த போகிறோம். நாக்பூருக்கு அங்கே இருக்கிற பாஸ்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் எல்லாரும் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறதா இருந்தால் நாங்கள் ஒத்துழைப்பு தரோம். சரி ஓகே, நாங்கள் விதைக்க வந்திருக்கிறோம்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளீட்டாக விசுவாசத்தில் போகும்போது ஒரு பைசா இல்லை, வரும்போது ஒரு பைசா கடன் இல்லை, அவ்வளவு தேவைகளையும் சந்தித்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். 6000 வாலிபர்களுக்கிட்ட ரட்சிக்கப்பட்டாங்க, ஏராளமான பேர் ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க, நிறைய சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்குது, ஏராளமான வாலிபர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் உடைய பிள்ளைங்க ஊழிய உலக வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அப்போ எங்களுக்கு என்ன ஒரு ஒரு டிரைவிங் ஃபேக்டர்னா, நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியத்தை உற்சாகமாக செய்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. 1 Corinthians 9:17 அவர் சொல்றாரு, நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலனுண்டு, ஐ வில் ஹாவ் அ ரிவார்ட். ஏன்? ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார், நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே எஜமானுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசி. ஆனா சொல்ற இவரு, அப்படி உற்சாகமா செய்யலனா கூட வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுப்பாங்கல்ல, உக்கரான உத்தியோகம் எனக்கு உபயோகப்படுதே, அந்த உக்கரான அந்த வேலைக்காக எனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் கிடைக்கும், ஆனா நான் செய்யற வேலையை சந்தோஷமா செய்ய விரும்புறேன். எத்தனை பேர் உங்க வேலைக்கு சந்தோஷமா போறீங்க? எத்தனை பேர் உங்க வேலையை நேசிச்சு செய்றீங்க? டெய்லி உங்க வேலைக்கு போகும்போது வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட்? உங்க வேலையை நேசிச்சு செய்றீங்களா இல்ல நிர்பந்தத்தினிமித்தம், ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகணுமா, ஐயோ இன்னைக்கு போகணுமா? ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அங்கே இருக்கிறவங்ககிட்ட பழகும்போது யாரெல்லாம் சலிச்சுக்கிட்டு வேலை செய்கிறாங்க, யாரெல்லாம் சந்தோஷமாக வேலை செய்கிறாங்கன்றது பார்த்தாலே தெரியும். அவங்க நம்மகிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும் போதே, சிலர் என்ன என்ன வேணும், இவங்கெல்லாம் யாருன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் தப்பாக நினச்சிக்காதீங்க, பாஸ்போர்ட்டு ரேஷன் கார்டு லைசன்ஸு இந்த மாதிரி வாங்க போகும்போது நீங்கள் பார்க்கும்போது சிலருடைய பேசுகிற தன்மை, உதவி செய்கிற தன்மை, அது சந்தோஷமாக இருக்கும். வாங்க சார், என்ன வேணும் சார், அதுவா சார், இங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் முடிச்சுட்டு மேலே போய் கையெழுத்து வாங்கிட்டு அப்புறமா கீழே இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் முடிச்சிடலாம் சார், ரொம்ப ஈஸி. சொல்லுங்கம்மா எப்படி எப்படி? இல்லை சார், நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே போகணும், அங்கே இது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் பண்ணி சீல் போட்ட பிறகு மேலே போய் ஆர்டிஓ சார்ட்ட கையெழுத்து வாங்கணும், அதுக்கப்புறமா கீழே வந்து இங்கே ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த பிறகு இங்கே வந்து சப்மிட் பண்ணணும், அதை சரி பார்த்துட்டு அனுப்புவாங்க சார். இது வந்து சொல்கிறதுக்கு
எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ இது வேலையே அப்படின்னு, ஐயோ எல்லாம் வருவாங்களே, என் கழுத்து அறுப்பாங்களே, கேள்வியா கேட்பாங்களே நினைக்கிறவங்க சொல்லுங்க. அதான் ஒரு தடவை சொல்லிட்டேன்ல, இங்க போயிட்டு அங்க போயிட்டு அங்க வரணும்னு சொன்னேன்ல, சும்மா என் உயிரை வாங்காதீங்க. எவ்வளவு ஃபார்ம் இருக்குது. இது ஒருத்தர், இன்னொருத்தவங்க சார் ஒன்றும் இல்லை சார், இங்கே சிம்பிள் சார், பாருங்கள் சார் நான் சொல்கிறேன் பாருங்கள். அங்கே போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ப்ரூஃப் பார்த்துட்டு அங்கே போய் சார்ட்டை கையெழுத்து வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு சார், அப்புறமா இங்கே திருப்பி வந்தீங்கன்னா நான் சரி பார்த்து உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன் சார், கவலைப்படாதீங்க. இது தன்மை. அது மாதிரி தான் ஊழியமோ. எவ்வளவு அடித்தாலும் எவ்வளவு சபித்தாலும் எழும்பி நின்று கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி உற்சாகமாக ஊழியம் செஞ்சால் கத்தர் நிறைவான பலனை பரலோகத்தில் வச்சிருப்பார். உற்சாகமா செய்யற ஊழியம், உற்சாகமா செய்யற வேலை. ஒன்னு கொரிந்தியர் 9:18 அதுதான் அவர் சொல்றாரு, ஆதலால் எனக்கு பலன் என்ன? நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் அதை பற்றி எனக்கு உண்டாயிருக்கிற அதிகாரத்தை முற்றிலும் செலுத்தாமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுல உடன்பாடே இல்லை. இப்போ ஞாபகம் இருக்குது, நான் ஃப்ரீடம் நடத்த ஆரம்பித்த போது கத்தரோட ஒரு உடன்படிக்கை செய்தேன். ஆண்டவரே, எங்கள் தமிழ் சபைகளில் இருக்கிற வாலிபர்கள் அவங்க இப்போதான் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லாவிட்டால் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க, அவங்கக்கிட்ட என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்னு சொல்லி கான்சர்ட்டு நீ உள்ளே வந்தீங்கன்னா உனக்கு என்ட்ரன்ஸ் ஃபீன்னு சொல்லி நான் வைக்க விரும்பவில்லை, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சொல்லி அந்த பிரின்சிப்பலில் ஃப்ரீடம்ன்ற தரிசனத்தை ஆன்வித்தேன். ஆனால் 2010 ஃப்ரீடம் வரும்போது என் கூட இருக்கிற சில பேர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், ஒரு கான்சர்ட் நடந்து அல்லது இந்த இது மாதிரி ஃப்ரீடம் நடத்திட்டு அதுக்கு பிறகு ரொம்ப கடனாக மாறிடுறீங்க, அப்புறமா நீங்கள் காரை விற்று கொடுக்குறீங்க, கஷ்டப்படுறீங்க, எதுக்காக இப்படி இருக்கணும், ஆகவே ஒன்று பண்ணுங்கள், பேசாமல் நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீ வச்சுருங்க, இந்த அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக புஷ் பண்ணி, இல்லை உங்கள் ஹெல்த் முக்கியம், நீங்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ் ஃபீ வச்சாங்க. எவ்வளோ? 25 ரூபா. அந்த 25 ரூபாய்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீக்கு அவங்களுக்கு ஒரு சிடி வேற ஃப்ரீ. ஆனால் அந்த அந்த ஃப்ரீடமில் அந்த காசு வாங்கிறதுக்கு அதை வாங்கினோம் பாருங்க, ஆண்டவர் கையெடுத்துட்டார். 2010 ஃப்ரீடம் இப்போவும் ஞாபகம் இருக்கு. மற்றதுக்கெல்லாம் 5 பைசா இருக்கு, அது போய் நிற்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆச்சரியமாக கத்தர் ஜனங்களுடைய உள்ளத்தில் ஏவுவார், காணிக்க வரும், கரெக்டாக செலுத்திடுவோம். ஆனால் அந்த 2010 ஃப்ரீடமில் இந்த 25 ரூபாய் இந்த என்ட்ரன்ஸ் ஃபீயை போட்டுட்டு நான் பட்ட வேதனை. சொன்னார் ஆண்டவர், நான் உனக்கு என்ன சொன்னேன், இலவசமாக நீயா சம்பாதிச்சு இதுக்கு மேடைக்கெல்லாம் காசு கொடுத்த, நீ சம்பாதிக்கிற காசை வச்ச நான் தானே உனக்கு கொடுத்தேன், நீ ஜெபம் பண்ணினா நான் உனக்கு தருவேன்னு சொன்னா இல்லையா, என் மேலே விசுவாசம் வைக்கணும்னு சொல்லி சொன்னா இல்லையா, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்கே இங்கே கடனை வாங்கி லோனை வாங்கி உன் கடனை அடைச்சிட்டு இருக்கலான்னு உன் யோசனையில் நீ நடக்க விரும்புறியா, இல்லை என் மேலே விசுவாசம் நடக்க விரும்புறியா, 25 ரூபாய் கலெக்ட் பண்ணுறேன்னு இல்லை வாங்கிக்கோன்னார். செலவு லட்சங்கள், வந்தது 50,000. கை எடுத்துட்டார் ஆண்டவர், நீ செஞ்சுக்கோப்பா. பட்டனே கஷ்டம், இந்த வருஷம் ஃபுல்லாக ஆண்டவட்ட அழுது அழுது மன்னிப்பு கட்டி, அது மட்டும் இல்லைங்க அப்படியே ஆஃபீஸே உடைச்சேன். ஆஃபீஸில் 60 பேர் இருந்தாங்க, இந்த கஷ்டம் வந்த உடனே 10 பேர் ஆயிட்டாங்க, ஆஃபீஸே காலி ஆயிடுச்சு, எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க, எல்லாரும் போட்டை விட்டு இது தேராது அப்படின்னு சொல்லி எல்லாம் குச்சி ஓட்டாங்க. 60 பேர் இருந்த ஆஃபீஸு திடீர்னு 10 பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கு ஆண்டவர் வந்து கையை எடுத்துட்டாருங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டபோது 2011 7 ஃப்ரீடம் நடத்த கத்தர் கிருபை செய்து, 7 ஃப்ரீடம் 2010 இந்த ஒரு ஃப்ரீடம் நடத்துறதுல
வந்த பிரச்சனை. 2010 ஆண்டோட மனம் திரும்பி வந்தபோது 7 ஃப்ரீடம் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை, அவருக்கு தேவை விசுவாசம். இன்டர்நேஷனலாக போய் ஃப்ரீடம் நடத்தினோங்க. இலங்கைக்கு இங்கிருந்து 22 பேர் ஃப்ளைட்டில் போனோம். 22 பேர் எப்படி சந்திச்சார்? அதே ஆண்டவர் தான். 2010 கஷ்டமாக கட்ட முடியாமல் கஷ்டப்பட்ட அதே ஊழியம், ரூபா ஊழியம் தான். 2011 7 ஃப்ரீடமும் ஒரே கேலண்டர் இயரில் கர்த்தர் நடத்த வச்சார். பல ஊர்களில் நடத்த வச்சார், பல தேசங்களை நடத்த வச்சார். கர்த்தரை நம்புறவங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் நிச்சயமாக போஷிப்பா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் ஏன் இதை சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க தேவையோடு நிற்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன் தேவையை சந்திக்க மாட்டேனா? பேங்க்கில் லோன் வாங்கி தான் நீ வாழணும்னு இல்லை, நான் ஆச்சரியமாக உனக்கு ஒரு தேவையை சந்திக்க போகிறேன், உனக்கு ஒரு திருப்பு முனையை தரப்போகிறேன். என்னை நம்பி வா, நான் உன்னை வெக்கப்படுத்தாமல் நடத்துவேன். இருக்க இடத்துல எழும்பி நிற்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஷடதலமான யாந்தர பஷே, உங்கள் இருதயத்தில் பொருத்தனை செலுத்துங்க. ஆண்டவரே, நான் இனிமேல் எங்கள் சபையையும் எங்கள் ஊழியக்காரரையும் பராமரிக்க நான் இன்னைக்கு தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே நான் இன்னையிலிருந்து நான் ஆண்டவருக்காக கொடுப்பதற்காக நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். இந்த பிஸ்னஸில் வர்ற இந்த அமௌண்ட்டை நான் ஊழியத்துக்குன்னு, மிஷினரிகளுக்கு என்று சொல்லி, சபை கட்டுவதற்கு என்று கொடுக்க போகிறேன். கிராமங்களில் சபை கட்டுறதுக்கு ஏன் சபை மூலமாக, எங்கள் பாஸ்டர் மூலமாக நிறைய சபைகள் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அநேக ஊழியங்கள் நடக்க வேண்டும். கிருபை தாங்க, எல்லா கைகளை உயர்த்தி உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணலாமா? கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மேலே விசேஷித்த கிருபைகளை வைக்கப் போகிறார். விசேஷித்த கிருபையை கர்த்தர் வைக்கப் போகிறார். ஓ, சுவிசேஷம் அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. நான் உற்சாகமாக அதை செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமாக செய்யணும். கையை உயர்த்தி சத்தமாக ஆமேன் சொல்லுங்களேன். பவுல் அப்போஸ்தலன் அதுதான் சொல்றார், உற்சாகமாய் கொடுக்கும் இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறான். உற்சாகமாக ஊழியம் செய்யணும், சலிச்சுக்கிட்டு ஊழியம் செய்யக்கூடாது. உற்சாகமாக ஊழியம் செய்யணும், உற்சாகமாக பிரசங்கம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணும் போது ஊழியக்காரங்க உற்சாகமாக பிரசங்கம் பண்ணணும், சலிச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணக்கூடாது. சந்தோஷமாக பிரசங்கம் பண்ணணும். அது சபை மக்களை பார்க்கும்போது உற்சாகமாக, அது எத்தனை சர்வீஸாக இருந்தாலும் ஃபுல் எனர்ஜியை போட்டு பிரசங்கம் பண்ணணும். உற்சாகமாக செய்தால் எனக்கு பலன் உண்டு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.